நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இமை பொழுதற்காக, நொடி பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனப்பா, உன்னத தேவனப்பா, உயர்ந்த தேவனப்பா, ரட்சகரப்பா, கிருபை அளிக்கிறவப்பா. உம்முடைய பிரசன்னத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வைத்திருக்கிறீரே, அதற்கான கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்து. ஆம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிறாஜா. உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே நீ ஆராதிப்பாயாக என்று சொன்னவரே, அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரா? அப்பா தகப்படே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாம் வாழ்வும் பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம் தகப்பனே, அப்பா உங்க அன்பு மாறாத அன்புப்பா, மறையாத அன்புப்பா, கள்ளகவற்றில்லாத அன்புப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, மானிட மகள் தொண்டு ஈர்ப்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்குமே வந்தார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் தன் ஆடுகளை தம் உயிருக்கு கொடுப்பார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உயிர் தழுதும் வாழ்வும் நானே, இரடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பின் வாழ்வார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவருமே தந்தையிட வருவதில்லை என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் குடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்காக ஆண்டவர். ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிற ராஜா. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் என்று இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவின் இயல்பை உடையவர் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூயாவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே. தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவை அனைத்தும் ஆண்டவரே எங்களுக்கு இருப்பதாக ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதை பெற்று உண்ணுங்கள். இது எனது உடல், இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள்.
ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாழ்ந்து ஒரு ஒவ்வொரு சொல்லினாலும் ஆண்டவரே, நீ உயிர் வாழ்கிறப்பா, அதற்காக நாங்கள் மிக்க ஆராதனை செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவர் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. வார்த்தை மனிதரான நம்மிடையே குடிக்கொண்டார். ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகி வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவி அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. இவராது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையை வருவித்துக் கொள்கிறார். இதனால்தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோரை இருக்கின்றன என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. நாங்கள் கூறிய வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆம் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்நும் கூர்மையானது என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது என்று சொன்னவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. பகலை ஆழ்வதற்கு கதிரை உருவாக்கியிருக்கிறீர்கள், இரவி ஆழ்வதற்கு சந்தனை உருவாக்கியிருக்கிறாப்பா, செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்திருக்கிறாப்பா, பார்வோனையும் படைகளையும் அதில் மூழ்கடிக்க வைத்திருக்கிறாப்பா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வனாந்தர பாதையில ஜனங்களை நடத்தி சென்று கொடுக்கிறாப்பா, எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்துக் கொள்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. தாழ்மையில் இருந்த எங்களையெல்லாம் நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறாப்பா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு, ஒவ்வொரு நாளும் உணவு கொட்டு ஊட்டுக்கிட்டு இருக்கிறாப்பா, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா எங்களோடு ஆண்டவரே இந்த தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே உண்மை துதிக்கவும் போற்றவும் வாழ்த்த வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே உமது அன்பினால் இறப்புவீராச்சா. சமாதானம், சந்தோஷம், பரிவு, இரக்கம், கிருபை அவர்கள் மேல் தங்குவதாக ஆண்டவரே. இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக
இனியக தேவன் வாழ்கவே. நித்திய சுதிக்குரிய பரிசு.